ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஒரு குழந்தை ரெண்டரை வயசு வரைக்கும் நடக்கவே இல்லை எல்லா இடத்துக்கும் குழந்தை தவிழ்ந்தே போச்சு அதை பார்க்குற பெத்தவா மனசு என்ன பாடுபடும் அந்த குடும்பத்தில் எல்லாருமே தவிச்சு போயிட்டா பூர்வ ஜென்ம கர்மாவாக இருக்கும் அதனால தான் அவன் இப்படி பிறந்திருக்கான் நிறைய கோவில்களுக்கு அவனை கூட்டிகிட்டு போய் பிரார்த்தனை பண்ணு பரிகாரம் பண்ணுன்னு அந்த குழந்தையோட தாத்தா கிட்ட ஒரு நண்பர் சொன்னார் எல்லா கோவில்களுக்கும் போய் பிரார்த்தனை பண்ணினா டாக்டர் ஆஸ்பத்திரின்னு ஒன்று விடாமல் குழந்தைய தூக்கின்னு போனா குழந்தை எழுந்து நடக்கிறதுக்காக அவ பார்க்காத மருத்துவர் இல்லை செய்யாத வைத்தியம் இல்லை மருத்துவர்களாலேயே இதுதான் பிரச்சனைன்னு ஆணித்தரமாக எதையும் சொல்ல முடியல நாட்கள் நகர்ந்ததே தவிர எந்த சிகிச்சையும் பலனளிக்கலை பண விரயமும் மனசு வருத்தமும் தான் மிஞ்சித்து ஒரு நாள் காஞ்சிபுரம் போய் மகாபெரிவால் பார் குழந்தைக்கு அவரோட ஆசை கிடைச்சா எல்லாம் சரியாக போயிடும் கூட்டிண்டு போய் பாருப்பான்னு அனுசரணையாக ஒரு நண்பர் சொன்னார் கண்டிப்பாக போயிட்டு வருவோம் கண் கண்டு அந்த தெய்வத்தோட பார்வை இவன் மேலே விழுந்தா ஒருவேளை எல்லாம் சரியாயிடும்னு தோன்றது அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மா சொன்னான் ஒரு நாள் வாடகைக்கார் வச்சுட்டு குடும்பத்தோட காஞ்சிபுரம் கிளம்பினான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா கோவிலையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பெரியவா தரிசனத்துக்காக ஸ்ரீமடத்துக்கும் வந்திருந்தா காஞ்சி மடமே மனித தலைகளால் ரொம்ப இருந்தது அந்த கூட்டத்தை பார்த்து குழந்த வேற விடாமல் அழுதுண்டே இருந்தது அன்றைக்கி மகாபெரிவா மௌனத்தில் இருந்தார் யார்கிட்டேயும் எதுவும் பேசலை முக்கியமான சந்தர்ப்பங்களில் மட்டும் தன்னோட காரியதரிசிகள் கிட்டே சைகை காமிச்சார் மற்றபடி தன் முன்னாடி வந்து போகிற பக்தர்களோட குறிப்பறிஞ்சு பிரசாதத்தையும் திருக்கரங்களால் ஆசையையும் வழங்கிட்டு இருந்தது அந்த பரபிரம்மம் தரிசனம் முடிஞ்சு பத்து பேர் வெளியில் போனால் இருபது பேர் புதுசாக வந்துட்டு இருந்தா ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரங்கிற நாமகோஷத்தை மனசுக்குள்ளே முணுமுணுத்துண்டு கருணை தெய்வத்தோட திருக்கண் பார்வை பேரன் மேலே விழுந்து அவன் நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வரிசையில் நகர்ந்துட்டு இருந்தாள் கூட்டத்துக்கு நடுவில் நீந்தி மகாபிரிவாக உட்கார்ந்து அருட்காட்சி தந்திருக்கிற சன்னிதானத்தை அடைஞ்சா தாத்தா பேரனை கீழே இறக்கி தரையில் உட்கார வச்சார் அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணுற பாவனையில் அவனையும் குப்புரை படுக்க வச்சு தானும் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் அந்த குழந்தை மேலே தீர்க்கமாக தன்னோட பார்வையை செலுத்தினார் மகா பெரியவா அதுக்கப்புறம் அவனை தூக்கி வச்சுக்க சொல்லுன்னு ஒரு சிஷியனுக்கு சைகை காமிச்சார் அந்த சிஷ்யர் மாமா குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கோங்கோ அப்படின்னார் அதுபடி பேரனை தூக்கி தன்னோட இடுப்பில் வச்சுட்டார் குழந்தையோட நிலமையை சொல்கிறதுக்காக தாத்தா வாயை திறக்கவும் பெரியவாளே அவரை கையமர்த்திட்டார் தரிசனம் பண்ணினவா எல்லாரும் நகருங்கோ நகருங்கோன்னு பெரியவா முன்னால் நின்று இருந்த சில சிஷியர்கள் குரல் கொடுக்கவும் மெதுவாக நகரலாம்னு ஒரு அடி எடுத்து வச்சா அவள் அழைச்சத்தை இருக்க சொல் அப்படின்னு தன்னோட சிஷியன் ஒருவனுக்கு பெரியவா சைகையால் உத்தரவு பிறப்பித்தார் பெரியவா காத்துருக்க சொன்னதாக அந்த சிஷ்யன் குழந்தையோட தாத்தா கிட்ட சொன்னார் பெரியவாளுக்கு முன்னால் நெகிழ்ச்சியோடு காத்துட்டு இருந்தார் அந்த தாத்தா அதுக்கு மேலே அவரால் அமைதியாக இருக்க முடியல குரல் உடைய திருவையாறு என்னோடய பூர்வீகம் இவன் என்னோட பேரன் பிறந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு இன்னும் நடக்கலை எத்தனையோ வைத்தியர்கிட்ட போயிட்டேன் காசு செலவானதும் கவலை அதிகமானது தான் மிச்சம் பெரியவா கருணை பண்ணணும்னார் ஒரு புன்னகை பூத்த அந்த பரபிரமம் தன் முன்னால சற்று தள்ளி வைக்கப்பட்டிருந்த பழத்தட்டை இன்னும் தன் பக்கத்தில் கொண்டு வர சொல்லி சீடனுக்கு சைகை பண்ணினார் அந்த இருந்து ஒரு ரஸ்தாலி வழப்பழத்தை எடுத்தார் உரித்து சாப்பிட்ற பாவனையில் அதோட மேல் தோலை உரிச்சார் பாதி வாழைப்பழம் உரிக்கப்பட்ட நிலையில் அதை அந்த குழந்தைக்கு நேராக நீட்டினார் ஒரு சீடன் வாங்கி கொடுக்கறதுக்காக பெரியவா கிட்ட கையை நீட்டினா அப்போ பெரியவாளோட முகத்தை பார்க்கணுமே தள்ளிப்போங்கிற மாதிரி அந்த சிஷனுக்கு வலது ஆட்காட்டி விரலை இடமும் வளமுமாக வேகமாக அசைச்சு காமிச்சார் குழந்தைக்கிட்ட பக்கத்தில் வந்து அந்த வாழைப்பழத்தை வாங்கிக்க சொல்லி ஜாட காமிச்சார் தன் கையில் உரிச்ச நிலையில் இருந்த வாழைப்பழத்தை பெரியவா நீட்ட தன் கையை நீட்டி அந்த குழந்தை அதை வாங்கிண்டுது அது அந்த வாழைப்பழத்தை முழுசாக சாப்பிட்ற வரைக்கும் பெரியவா வேற எந்த பக்தரையும் பார்க்கல அவன் சாப்பிட்டு முடித்து அவர்களை அங்கேருந்து அனுப்பினதுக்கு அப்புறம்தான் மற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்க ஆரம்பிச்சார் மகா பெரியவா ஊருக்கு வந்த அந்த குடும்பத்தினர் ரொம்ப சந்தோஷப்பட்டா ஏதோ நம்ம பிரார்த்தனை அந்த மகான் காதில் விழுந்தால் போலவே நம்மளையெல்லாம் நன்னாக ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அதுவும் நம்ம குழந்தைக்கு தன் கைப்பட வாழைப்பழம் கொடுத்ததை இப்போ நினைச்சு பார்த்தாலும் சிலிப்பாக இருக்குன்னு பேசிண்டா காஞ்சிபுரத்துலேருந்து வீட்டுக்கு வந்து சுமார் மூணு நாலு நாள் ஆயிருக்கும் தான் வேலை செய்கிற அரசு அலுவலகத்தோட உயர் அதிகாரி ஒருத்தர்கிட்ட தான் காஞ்சிபுரம் போயிட்டு வந்ததை பற்றியும் பெரியவா தன்னோட பேரனுக்கு வாழைப்பழம் தந்த அனுபவத்தை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ சென்னையில் ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பள்ளியை பற்றி சொல்லி அங்கே உன் பேரனை அழைச்சிட்டு போய் பாரு எதுக்கும் ஒரு வேலை வரணும் அவனுக்கு இப்போதான் பெரியவா உத்தரவு கொடுத்துருக்கா போல இருக்குன்னார் உயரதிகாரி அதுக்கப்புறம் உயரதிகாரி சொன்ன அந்த பள்ளிக்கு குழந்தையை அழைச்சிட்டு போனார் சரியாக நாலு மாதத்தில் குழந்தைக்கு பயிற்சி கொடுத்து நடக்க வச்சுட்டா இப்போ அவனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு அவன் நடக்கிற நடைக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாது அப்படி ஒரு வேகம் அவன் வேகமாக நடக்கிறத பார்த்தா எனக்கு பெரியவா ஞாபகம்தான் வருது அந்த தெய்வம் தானே இவனை இப்படி நடக்க வச்சிருக்கு அப்படின்னு நிகழ்ச்சியோட சொல்கிறார்கள் அந்த குடும்பத்தினர் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர